இன்னைக்கு எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்ச ஒரு ஃபுட்டு பிசா பர்கர் அப்புறம் ஷவர்மா. இந்த பிசா அண்ட் பர்கரை ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமருக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் அப்படின்னு இந்தியாவில் அழைக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இந்தியாவில் தலைமையிடமாக மும்பையிலிருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையுமே இவங்களுக்கு 5 மாவட்டங்களில் மெக்டொனால்ட்ஸோட அவுட்லெட்ஸ் அப்படின்றது இருக்குது. அஞ்சு அவுட்லெட்ஸுக்குமே தேவையான மேன் பவரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான அறிவிப்பை அந்த நிறுவனத்தோட ஹெட் ஆச்சார் அவங்களே நேரடியாக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த தகவல்களை தான் நீங்கள் பயன்படுறதுக்கு நான் இதை பதிவு பண்ணுறேன். இதன் மூலமாக ஒரு 300 நபர்களுக்கு 5 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமான செய்தி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய எங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது ரிலேட்டடாக யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெளிவுபடுத்துங்க. நீங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. நாங்கள் தொடர்ந்து நிறைய வேலை வாய்ப்புகளை பதிவு பண்ணுறோம். எங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே யூடியூப் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றதையுமே சொல்கிறேன். ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே போகலாம். மெக்டொனால்ட்ஸ் இந்தியா அப்படின்றது தான் நிறுவனத்தோட பெயர். இவங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிகமிங் இந்தியன் கம்பெனி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே டைமில் வெஸ்ட் அண்ட் சவுத் பார்ட்டில் இந்தியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 400 ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்றதே இவங்களுக்கு இந்தியாவில் இருக்குது. இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் பெருசாக நிறுவனத்தை பெருசாகிறதுக்கும் நிறைய அவுட்லெட்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது நீங்களும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. இது ரீட்டைல் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனம். பெர்மனன்ட் ஜாப்ல தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது ஒரு ஃப்ரெஷர் வேலை கிடையாது, ஆன்ரோல் வேலை கிடையாது, டைரக்டாக பெர்மனன்ட் ஜாப். ஓகே, என்னவா அவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரூ மெம்பர் அப்படின்ற மாதிரி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதை பொறுத்தவரைக்கும் என்னென்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th ஐடிஐ, பாலிடெக்னிக் டிப்ளமோ, இன்ஜினியரிங், யூஜி டிகிரி, மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், ஈவன் எம்பிஏ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18-30 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம். வேலையோட பேர் க்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டிசிக்னேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300 காலி பணியிடங்கள். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கொடுப்பாங்களான்னா நிச்சயமாக கொடுப்பாங்க, உங்களுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெஷர் இல்லாமல் நான் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தனி சேலரி, உங்களுக்குமான வேலை வாய்ப்புகளை அவங்க கொடுக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபுட் அண்ட் பிவரேஜஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மாதச்சம்பளம் 10,000 ரூபாய் அப்படின்றது கைக்கு வரக்கூடியது ஃப்ரெஷர்ஸ்க்கு. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா 13,000 ரூபாய். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் இது எல்லாத்தையுமே பிடிச்சி போக கையில் வரக்கூடிய சம்பளம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் செட் யார் யாரெல்லாம் 12வதுக்கு மேலே இருக்கீங்க, நல்லா வளர்த்துக்கணும் தன்னோட தகுதியை, நல்லா கற்றுக்கணும், ஆர்கனைசேஷன் க்ரோ ஆகும்போது நானும் வளரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே வேலை வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் 5 மாவட்டம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், வெள்ளூர். தமிழ்நாட்டோட ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு எல்லா பகுதிகளில் இருக்குது. சென்னை நார்த்தில் இருக்குது, கோயம்புத்தூர் சவுத்தில் இருக்குது, காஞ்சிபுரம் நார்த்தில் இருக்குது, வெள்ளூர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் இருக்குது, ஈரோடு மிடில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டோட 4 பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நபர்களும் பயன்பெறலாம், அதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் பயன்பெறலாம். ஈவன் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களும் இங்கே போய் தங்கி வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த 300 பேரில் நானும் ஒருத்தவன், நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை என்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்கள கூட்டுட்டு போகிறேன், அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கலாம். இல்லை யாரோ ஒருத்தர் என்னை சுற்றி வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கலாம். அப்படி தெரியப்படுத்தணும், அவங்க இன்டர்வியூக்கு போனோன்னா செகண்ட் ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் நோட்டிஃபிகேஷனை சொல்லியாச்சு. செகண்ட் ப்ராசஸ் அவங்களுடைய காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று மெயில் பண்ணணும், இல்லை காண்டாக்ட் நம்பர் வேணும். அந்த ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. 3வது ப்ராசஸ் இன்டர்வியூக்கு போயிடுவீங்க. அந்த இன்டர்வியூ நல்லபடியாக முடிக்கும் போது 4வது ப்ராசஸில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ டீட்டெயிலை பயன்படுத்திக்கோங்க, தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கான வேலைவாய்ப்பு பெறுங்க. இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றி உண்மையாகவே மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 300 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்றதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.